வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி மற்றும் நடப்பு விவகாரங்களின் தொகுப்பு நேரம். நேரலையில் இணைந்து கொள்ளும் நான் கொன்சன்ட்ரேட் டயான். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ்ப்பாணத்தை சகல வசதிகளுடன் கூடிய நுண்ணறிவு நகரமாக மாற்ற திட்டம், ஒத்துழைப்பு வழங்குமாறு ஆளுநர் கோரிக்கை. பிரித்தானிய பொது தேர்தலில் போட்டியிடும் உதயகுமார் மற்றும் கிருஷ்ண ரிசிகரன் தமிழ் மக்களின் ஆதரவுக்கு கோரிக்கை. இலங்கைக்கு பயணம் செய்யவுள்ள இந்திய வெளிவிவகார அமைச்சர், ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சு தகவல். தலைமன்னாரில் சட்டவிரோத கனியமானல் அகழ்வு, மக்கள் எதிர்ப்பை அடுத்து தடுத்து நிறுத்தம். கோவையில் பிரம்மாண்டமாக நடைபெறவுள்ள திமுகவின் முப்பெரும் விழா, பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம். இனி தொடர்வது விரிவான செய்திகள். யாழ்ப்பாணத்தை ஸ்மார்ட் சிட்டி எனப்படும் சகல வசதிகளுடன் கூடிய நுண்ணறிவு நகரமாக மாற்றுவது தொடர்பில் உலக சுகாதார ஸ்தாபன அதிகாரிகள் மாகாண ஆளுநருடன் கலந்துரையாடியுள்ளனர். திட்டத்தை நடைமுறைப்படுத்த தேவையான உதவிகளை பெற்றுக் கொடுக்குமாறு துறைசார் அதிகாரிகளுக்கு ஆளுநர் பிஎஸ்எம் சால்ஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். ஆசியாவில் ஸ்மார்ட் சிட்டி எனப்படும் சகல வசதிகளுடன் கூடிய நுண்ணறிவு நகரங்களை உருவாக்கும் உலக சுகாதார ஸ்தாபனத்தினால் இலங்கையில் இதுவரையில் 17 ஸ்மார்ட் நகரங்கள் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் யாழ்ப்பாண நகரையும் ஸ்மார்ட் நகரமாக்கும் திட்ட யோசனை கடந்த 2019 ஆண்டு கொண்டுவரப்பட்டுள்ளது. எனினும் கோவிட் பெருந்தொற்று காரணமாக இந்த திட்டம் இடைநிறுத்தப்பட்டிருந்தது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவ பீடத்தின் ஒருங்கிணைப்புடன் இந்த திட்டத்தை செயற்படுத்த உலக சுகாதார ஸ்தாபனம் தற்போது முன்வந்துள்ளதுடன் முன்கள ஆய்வுகளையும் நடத்தியுள்ளது. அதற்கமைய கழிவு முகாமைத்துவம், சுத்தமான குடிநீர், தூய்மை, ஆரோக்கியமான உணவு, ஆரோக்கிய வாழ்வை கட்டியெழுப்பக்கூடிய சூழல் கட்டமைப்பு அடங்கலாக 9 பிரிவுகளின் கீழ் ஸ்மார்ட் நகர திட்டத்தை நடைமுறைப்படுத்த உலக சுகாதார ஸ்தாபனம் தீர்மானித்துள்ளது. இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக ஆளுநரின் அனுமதியை பெற்றுக்கொள்ள வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் நேற்றைய தினம் கலந்துரையாடல் முன்னெடுக்கப்பட்டது. இந்த செயற்பாட்டிற்கான முழுமையான திட்ட முன்மொழிவை சமர்ப்பிக்குமாறு இதன்போது ஆளுநர் உலக சுகாதார ஸ்தாபன அதிகாரிகளுக்கு தெரிவித்திருந்தார். அத்துடன் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த தேவையான உதவிகளை பெற்றுக் கொடுக்குமாறு வடக்கு மாகாண சுகாதார மற்றும் உள்ளூராட்சி திணைக்களங்களின் அதிகாரிகளுக்கு ஆளுநர் பணிப்புரை விடுத்திருந்தார். பிரித்தானியாவில் எதிர்வரும் ஜூலை மாதம் 4 தேதி இடம்பெறவுள்ள பொதுத் தேர்தலில் தொழிற்கட்சி சார்பாக போட்டியிடும் உமாகுமரன் மற்றும் கிருஷ்ணி ரிசிகரன் ஆகிய வேட்பாளர்களின் பரப்புரைகளுக்கு நிதி திரட்டும் நிகழ்வு ஒன்று நேற்று நடத்தப்பட்டுள்ள பின்னணியில் குறித்த 2 வேட்பாளர்களும் பிரித்தானியாவாழ் தமிழ் மக்கள் தமக்கு பக்கபலமாக நின்று ஆதரவு வழங்க வேண்டும் என ஐபிசி தமிழூடாக கோரிக்கை விடுத்துள்ளனர். பிரித்தானியாவில் இடம்பெறும் பொதுத் தேர்தலில் இந்த முறை தொழிற்கட்சி அலை வீசும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் ஆட்சி அமைக்கப் போகும் தொழிற்கட்சி இந்த தேர்தலில் ஈழத்தமிழ் பூர்வீகத்தைச் சேர்ந்த 2 பெண் வேட்பாளர்களுக்கு வாய்ப்பளித்துள்ளமை முக்கிய விடயம். இந்த வாய்ப்பு சரியாக பயன்படுத்தப்பட்டால் பிரித்தானிய நாடாளுமன்றத்தில் ஈழத்தமிழ் பூர்வீகத்தைச் சேர்ந்த 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உருவாகும் வாய்ப்புள்ளதாக கருதப்படுகின்றது. நேற்று இந்த 2 வேட்பாளர்களின் பரப்புரைக்கு நிதி திரட்டுவதற்கான ஒரு ஒன்று கூடல் லண்டன் நட்சத்திர விடுதியில் நடத்தப்பட்டிருந்தது. பாரம்பரியமாக தொழிற்கட்சியின் கோட்டையாக கருதப்படும் ஸ்டாபோர்ட் அண்ட் பவ் தொகுதியில் உமாகுமரன் போட்டியிடுகின்றார். கருத்து கணிப்புகளில் இவருக்குரிய வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ள நிலையில் தனக்குரிய ஆதரவை தமிழ் மக்கள் வழங்க வேண்டுமென அவர் ஐபிசி தமிழ் ஊடாக கோரிக்கை விடுத்துள்ளார். வணக்கம் ஐபிசி நேர்களே, நான் உமாகுமரன். I'm standing as the Labour candidate in Stratford and Bow. On the 4th of July, if you live in Stratford and Bow, vote for me, உமாகுமரன், Labour's candidate to be your MP in Stratford and Bow. And if you don't live in Stratford and Bow, but you live anywhere else, vote for Labour on the 4th of July. இதேபோல ஷட்டன் அண்ட் சீன் தொகுதியில் களமிறக்கப்பட்டுள்ள கிருஷ்ணி ரிசிகரனும் தமிழ் மக்களிடம் ஆதரவு கோரியுள்ளார். செட்டன் அண்ட் சீம் தொகுதி கன்சர்வேட்டிவ் ஆதரவு பெற்ற தொகுதியாக இருந்தாலும் இந்த முறை அந்த கட்சி மீதான அதிருப்தியால் கிருஷ்ணியின் வெற்றிக்கான சாத்தியங்களும் உள்ளன.
எனினும் அவரை வெற்றி அடைய வைப்பதற்கு அதிகமாக தமிழ் மக்கள் உழைக்க வேண்டிய தேவை உள்ளதாகவும் கருதப்படுகின்றது. இந்நிலையில் இந்த வாரம் வெளியான 7 கருத்து கணிப்புகளில் தொழிற்கட்சிக்கான ஆதரவு அனைத்து கட்சிகளை விட அதிகமாகவும் உறுதியாகவும் உள்ளது. அதற்கு தற்போது 41% ஆதரவு உள்ளது. ஆனால் பிரதமர் ரிஷி சுனக்கின் ஆளும் கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு 20% ஆதரவு மட்டுமே உள்ளது. இது தேர்தல் பரப்புரை காலத்தின் ஆரம்பத்தில் அந்த கட்சிக்கு இருந்த ஆதரவை விட 4 புள்ளிகள் குறைவான நிலையாகும். நைஜல் பராஜின் ரிபோம் யூகே எனப்படும் சீர்திருத்த பிரித்தானிய கட்சிக்கு 16% ஆதரவு இருப்பது கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு ஒரு கசப்பான நிலையாகும். தேர்தல் பரப்புரை காலத்தின் ஆரம்பத்தில் ரிபோம் யூகே இருந்த ஆதரவை விட தற்போது ஆதரவு அதிகரித்து 5 புள்ளிகள் கூடியுள்ளது. லிப்யம் எனப்படும் தாராளவாத ஜனநாயக கட்சி 2 புள்ளிகள் உயர்ந்து 12% ஆதரவில் உள்ளது. இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் எதிர்வரும் 20ஆம் தேதி இலங்கைக்கு பயணம் செய்ய உள்ளதாக ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கைக்கான பயணத்திற்கு முன்னர் ஜெய்சங்கரின் பயணம் இடம்பெறும் என தெரிவிக்கப்பட்ட நிலையிலேயே அமைச்சு இதனை கூறியுள்ளது. ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அழைப்பின் பேரில் இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் இந்த மாதம் இலங்கைக்கு பயணம் செய்ய உள்ளார். இதன்போது 2 நாடுகளினதும் உறவை வலுப்படுத்துவது தொடர்பான பல்வேறு உயர்மட்ட பேச்சுவார்த்தைகள் இடம்பெறவுள்ளதாக ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளார். அத்துடன் ஜெய்சங்கரின் இந்த பயணத்தின் போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை வருகை உறுதிப்படுத்தப்படும் என அவர் கூறியுள்ளார். இதேவேளை இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை இலங்கைக்கு பயணம் செய்யுமாறு ஸ்ரீலங்கா ஜனாதிபதி விடுத்த அழைப்புக்கமைய எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் அவர் இலங்கைக்கு பயணம் செய்வார் என அதிபரின் ஆலோசகரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஆசு மாரசிங்க தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா அரசாங்கம் இந்தியாவுடன் நெருக்கமான உறவினை வலுப்படுத்தும் நோக்கத்துடன் செயல்பட்டு வருவதாக ஸ்ரீலங்கா கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா குறிப்பிட்டுள்ளார். இந்திய நாட்டிற்கு தேவையான உதவி திட்டங்களை ஸ்ரீலங்கா அரசாங்கம் வழங்க தயாராக இருப்பதாக கிளிநொச்சியில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது டக்ளஸ் தேவானந்தா குறிப்பிட்டுள்ளார். ஜெய்சங்கர் அவர்களும் தங்களது நிலைப்பாட்டை தெளிவாக சொல்லியிருக்கிறார். வெளிப்படையான இதில் கேள்வி, அதாவது அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில பிரச்சனை, நீங்கள் என்னண்டு ரஷ்யாவிட்ட என்ன வாங்குறீர்கள், என்னண்டு நெருக்கமாக போறீர்கள், நீங்கள் அமெரிக்காவோட உறவு வச்சிருக்கிறீர்கள், அது மாதிரி தான் எங்கிற நாட்டிலே எங்களை மக்களுக்கு எங்கிற நாட்டுக்கு எது தேவையோ நாங்கள் அதை செய்து கொள்வோம். ஆனால் இன்னொரு நாட்டுக்கு எதிராக இன்னொரு நாட்டுக்கு நாங்கள் தளம் அமைய இடம் கொடுக்க மாட்டோம் என்றதெல்லாம் நான் தெளிவாக இருக்கேன். இன்னொரு நாட்டுக்கு எதிராக இன்னொரு நாட்டுக்கான தளம் கொடுக்க மாட்டோம். மற்றபடி எங்கள் நாடு எங்கள மக்கள் அதை முன்னிலப்படுத்திதான் எங்கள் அணுகுமுறைகள் உறவுகள் எல்லாம் இருக்கு. அப்ப இந்த முறை அவர் கழிச்ச விடயங்கள்ல நான் அறிஞ்ச விடயம் இந்த ரினவபிள் எனர்ஜி என்றால் புதுப்பிக்கத்தக்க சக்தி. அப்ப இந்தியா எவ்வளவும் தாங்கள் அக்கம் பக்க நாடுகள்ல வாங்குறதுக்கு தயாராயிருக்கணும். அப்ப அதை நாங்கள் உற்பத்தி செய்யறது கூடாக எங்களுக்கு அந்நிய செலவாணி கிடைக்குது, நிரம்ப வேலை வாய்ப்பு கிடைக்குது, 1000கணக்கான வேலை வாய்ப்புகள் அந்நிய செலவாணிகள் கிடைக்குது. மின்சாரத்தை கூட நாங்கள் இன்னும் அந்த இதை குறைக்கலாம், இது மின்சாரத்தினுடைய கட்டணங்களை கூட குறைக்கலாம். அது இன்னும் எங்கட மக்களுக்கு பல நன்மைகளை கொடுக்கும். மற்ற இங்க முதலீட்டாளர்கள வரவழைச்சிருக்கிற ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே பொறுத்த வகையில் இந்தியாவோட ஒரு நல்ல நெருக்கமான உறவை கொண்டிருக்க விரும்புகிறேன். தலைமன்னார் பகுதியில் அடாத்தாக பிடிக்கப்பட்ட காணியில் கனியமணல் அகழ்வு இடம்பெறவிருந்த நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து குறித்த பகுதியில் உள்ள மக்கள் போராட்டம் ஒன்றினை முன்னெடுத்திருந்தனர். இதனையடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் அடாத்தாக பிடிக்கப்பட்டிருந்த காணிக்கு பொறுப்பாக இருந்தவருடன் கலந்துரையாடியதன் நிமித்தம் அவர்கள் வெளியேறிச் சென்றனர். தலைமன்னார் காவல் பிரிவுக்குட்பட்ட கவியன் குடியிருப்பு பகுதியில் சுமார் 160 ஏக்கர் பரப்பளவில் பனைமரங்களை கொண்டு காணி சட்டவிரோதமாக பிடிக்கப்பட்டு குறித்த காணி அடைக்கப்பட்டுள்ளது. குறித்த காணி இந்திய தனியார் நிறுவனம் ஒன்றிற்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் பல நூற்றுக்கணக்கான பனைமரங்கள் அழிக்கப்பட்டு கனியமணல் அகழ்வு இடம்பெற நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இதன் காரணமாக மக்களின் அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தமது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் குறித்த
பகுதி மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். இந்த நிலையில் குறித்த காணிக்குள் இன்றைய தினம் சிலர் கணியமணல் அகழ்வில் ஈடுபட நடவடிக்கை எடுத்த நிலையில் குறித்த பகுதி மக்கள் ஒன்று கூடி எதிர்ப்பினை தெரிவித்திருந்தனர். குறித்த காணியில் என்ன திட்டம் முன்னெடுக்கப் போகின்றார்கள் என்ற விடயத்தை வெளிப்படையாக தமக்கு தெரிவிக்க வேண்டும் எனவும் அது தொடர்பான எழுத்து மூலம் தமக்கு வழங்கப்பட வேண்டும் எனவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இதேவேளை குறித்த பகுதிக்கு சென்ற நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் அடாத்தக பிடிக்கப்பட்ட காணி பகுதிக்கு சென்று அங்கு பொறுப்பாக இருந்தவர்களுடன் கலந்துரையாடியுள்ளார். மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கின்றமையினால் குறித்த இடத்தில் எந்தவித நடவடிக்கையும் முன்னெடுக்க வேண்டாம் எனவும் மக்களுடன் பிறதொரு தினத்தில் இந்த விடயம் தொடர்பாக கலந்துரையாடி முடிவு எடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் குறித்த காணியில் கனியமணல் அகழ்வில் ஈடுபட்ட நபர்கள் அங்கிருந்து வெளியேறியுள்ளனர். மண்ணகல் செய்யறதால எங்கட நிலத்தடி தண்ணீர் உப்பா மாறும். ரெண்டாவது இதுல இருக்கிற மணல் முழுக்க இழுத்து பள்ளக்கைக்கு போயிட்டு சொல்லி ஏற்கனவே வெள்ளத்தால பாதிக்கப்படுகிறாங்க கிடைக்கிறாங்க. அடுத்தது இதுல இருந்து அவங்க எடுக்க போற அந்த ரசாயனத்தால பாதிக்கப்பட போறது கேன்சர் வர்த்தம் அதுகள் வந்து பாதிக்கப்படும்னு சொல்லி எங்களுக்கு ஒரு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டது நிமித்தமாக நாங்கள் இந்த போராட்டத்துக்கு இதில் வந்தோம். ஆனால் இங்கே நடந்து முடிஞ்ச விஷயம் என்னென்னா ஏதோ நாங்கள் காணிக்கு சண்டைக்கு வந்த மாதிரியும் நாங்கள் காணி குடிக்க வந்த மாதிரி இருக்குது. இதில் நான் குறிப்பாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா இங்கத்த பகுதி மக்களோட காணியும் இதுக்குள்ள தேவையற்ற விதமாக உள்வாங்கப்பட்டு போயிருக்கு. அதுக்கும் சட்டத்தில் இவங்க போய் வழக்கு போட்டிருக்காங்க. வழக்கு போட்டிருக்கும் ஒரு வழக்குக்கு போயிட்டு வந்து இவங்க திரும்பியும் காணியை அடைக்கிறாங்க. வழக்குக்கு என்ன முடிவுன்னு சொல்லி தெரியாத விதத்தில் அடைக்கிறதால மீதி மக்கள் பிரச்சனைப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. மட்டக்களப்பு காத்தான்குடியில் உள்ள வீடொன்றில் துப்பாக்கிச்சூடு நடத்தி தப்பிச் சென்ற நபர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் யோசப் பரராசிங்கத்தின் படுகொலைக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படும் துப்பாக்கியினை நேற்று மேற்கொண்ட தாக்குதலுக்கு குறித்த நபர் பயன்படுத்தியிருக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு காத்தான்குடி மீன்பிடி இலாகா வீதியில் உள்ள வீடொன்றில் நேற்றைய தினம் நடத்தப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தில் 32 வயதுடைய சித்திக் சிவானியா என்ற பெண் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மௌலவியான குறித்த பெண்ணின் கணவர் ஆஸ்திரேலியாவில் இருப்பதாக காவல்துறையினரின் ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இதையடுத்து காயமடைந்த பெண்ணின் வீட்டில் தடயவியல் காவல்துறை பிரிவினர் மேற்கொண்ட மேலதிக சோதனைகளின் போது துப்பாக்கி ரவைகள் மீட்கப்பட்டுள்ளன. மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வரும் காத்தான்குடி காவல்துறையினர் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்ட பகுதியில் உள்ள கண்காணிப்பு ஒளிப்பதிவு கருவியை சோதனை செய்ததில் வீட்டினுள் பூந்து துப்பாக்கியால் சுட்டுவிட்டு தப்பிச் சென்று விட்டதாக கூறப்படும் நபர் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. காத்தான்குடியைச் சேர்ந்த ஷஹீத் என்பவரே இந்த தாக்குதலை மேற்கொண்டதாக பிரதேச மக்கள் அடையாளம் காட்டினர். ஜோசப் பரராஜசிங்கத்தின் படுகொலையில் குற்றம் சாட்டப்பட்ட இந்த நபர் முன்னர் மத அடிப்படைவாத தீவிரவாத குழு ஒன்றில் அங்கம் வகித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் உறுப்பினரான சாந்தன் என்பவரை காத்தான்குடியில் வைத்து படுகொலை செய்தமை தொடர்பாகவும் ஷஹீதுக்கு எதிராக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பரராஜசிங்கத்தின் படுகொலைக்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கியே நேற்று காத்தான்குடி துப்பாக்கிச் சூட்டிற்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஆரியம்பதி செல்வாநகர் கிழக்கில் உள்ள வீடொன்றில் வைத்து குறித்த நபர் காத்தான்குடி காவல்துறையினரால் நேற்று மாலை கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த நபர் மட்டக்களப்பில் இடம்பெற்ற பல்வேறு படுகொலைகளுடன் தொடர்புடையவர் என ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. எதிர்காலத்திற்கு ஏற்க தெற்காசியாவின் சிறந்த கல்வி முறையினை இலங்கையில் உருவாக்குவதற்கான பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். சிலாபம் கிரிமெட்டியான பௌத்த மகளிர் தேசிய பாடசாலையில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்டு வரும் 3 மாடி கட்டடத்தின் முதல் கட்ட கட்டடத்தை மாணவர்களிடம் கையளிக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரை நிகழ்த்திய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். கடினமான பொருளாதார சூழ்நிலையிலும் இலங்கையில் உள்ள மாணவர்களுக்கு நவீன கல்வியை வழங்குவதற்காக தற்போது ஸ்ரீலங்கா அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயற்பட்டு வருவதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த கால கல்வி முறைகள் குறித்து தற்போது பேசுவதில் அர்த்தமில்லை எனவும் எதிர்காலத்தை பார்த்து தெற்காசியாவில் சிறந்த கல்வி முறையை இலங்கையில் உருவாக்க வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார். இலங்கையின் பலம் கல்வி எனவும் கடந்த காலங்களில் கல்விக்காக ஸ்ரீலங்கா அரசாங்கத்தால் பாரியளவு நிதி ஒதுக்கப்பட்டதாகவும் அவர் நினைவூட்டியுள்ளார். அத்துடன் இலங்கையின் பொருளாதாரம் தற்போது மேம்பட்டுள்ள நிலையில் அனைவரும் எதிர்காலத்தை குறித்து சிந்தித்து செயற்பட வேண்டுமென ரணில் விக்ரமசிங்கே வலியுறுத்தியுள்ளார்.
சர்வதேச நாணய நிதியம் நேற்று வெளியிட்ட அறிக்கையின்படி இலங்கைக்கான கடனுதவியின் அடுத்த தவணைக்கு அனுமதி கிடைத்துள்ளதாக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். இந்த பின்னணியில் இலங்கைக்கு உத்தியோகபூர்வமாக கடன் வழங்கிய நாடுகளின் குழு அடுத்த வாரம் கூட உள்ளதாகவும், குறித்த கூட்டத்திற்கு பின் வங்குரோத்து நிலையிலிருந்து இலங்கையால் முழுமையாக விடுபட முடியும் எனவும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்துடனான ஒப்பந்தத்தை இலங்கை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்வதன் மூலம் 2 ஆண்டுகளில் வேலையில்லா திண்டாட்டத்தை 5% குறைக்க முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இலங்கையின் வருமானத்தையும் அதிகரிப்பதற்கான வேலைத்திட்டம் முன்மொழியப்பட்டுள்ளதாகவும், இதன்படி செயற்பட்டால் நாட்டை அபிவிருத்தி செய்ய முடியும் எனவும் ரணில் விக்ரமசிங்க கூறியுள்ளார். மேலும் மாதம்பை பொருளாதார வலயத்தை மீள ஆரம்பிக்க தீர்மானித்துள்ளதாகவும், பிங்கிரிய பிரதேசத்தில் வர்த்தக வலயம் மற்றும் முதலீட்டு வலயத்தை ஆரம்பிப்பதற்காக 1000 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ரணவில பகுதியில் சுற்றுலா வலயம் ஒன்றை ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும், இதனால் சுற்றுலா பொருளாதாரமும் சந்தை பொருளாதாரமும் உருவாகும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். விவசாய நவீன மயமாக்கல் திட்டத்தின் கீழ் கிராமங்களில் நவீன விவசாயம் அறிமுகப்படுத்தப்படுவதோடு இளையோருக்கு அதற்கு அவசியமான பயிற்சி பெற்றுக் கொடுக்கப்படும் என ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் ஊர்காவல்துறை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட மடத்துவள்ளி கடற்கரை பகுதியில் இனம் தெரியாத ஆணொருவரின் சடலம் நேற்று மாலை கரை ஒதுங்கியுள்ளது. ஊர்காவல்துறை காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்ட பின்னர் சடலம் பிரேத பரிசோதனைகளுக்காக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. சடலம் உருக்குலைந்த நிலையில் காணப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை ஊர்காவல்துறை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையில் நடைபெற்ற ஆசிரியர் பரீட்சையில் தெரிவு செய்யப்பட்டவர்களை சேவையில் இணைத்துக் கொள்வதற்கு ஸ்ரீலங்கா கல்வி அமைச்சிடம் அனுமதி கோரப்பட்டுள்ளதாக வடமத்திய மாகாண ஆளுநர் மகிமாலகீர தெரிவித்துள்ளார். இருப்பினும் ஆசிரியர் பரீட்சையில் தெரிவு செய்யப்பட்ட வடமத்திய மாகாண பட்டதாரிகளை ஆசிரியர் சபையில் இணைத்துக் கொள்வதற்கு நிதி இல்லை என ஸ்ரீலங்கா கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. இலங்கையில் நடைபெற்ற ஆசிரியர் பரீட்சையில் தெரிவு செய்யப்பட்டவர்களை சேவையில் இணைத்துக் கொள்வதாக இருந்தால் அமைச்சரவையின் அனுமதி பெறப்பட வேண்டும் என ஸ்ரீலங்கா கல்வி அமைச்சின் செயலாளர் திலகா ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். இந்த பட்டதாரிகள் சேவையில் இணைத்துக் கொள்ளப்பட்டால் சம்பள கொடுப்பனவுகளுக்காக 7000 மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான தொகை தேவைப்படும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை இலங்கையின் பெருந்தோட்டப்புற தமிழ்மொழி மூல பாடசாலைகளுக்கு பாடசாலை அடிப்படையில் ஆசிரியர் உதவியாளர்களை ஆட்சேர்ப்பு செய்வதற்காக விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன. இதற்கான விண்ணப்ப படிவம் ஸ்ரீலங்கா பயிற்சிகள் திணைக்களத்தின் இணையதளத்தில் பிரசுரிக்கப்பட்டுள்ளதுடன் விண்ணப்ப படிவங்களை இணையவழி மூலம் மாத்திரம் சமர்ப்பிக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமே எதிர்வரும் ஜூலை 12 வரை விண்ணப்ப படிவங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் எனவும், இதற்கான பரீட்சை எதிர்வரும் ஆகஸ்ட் நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. செய்திகளை நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். யாழ்ப்பாணத்தை சகல வசதிகளுடன் கூடிய நுண்ணறிவு நகரமாக மாற்ற திட்டம், ஒத்துழைப்பு வழங்குமாறு ஆளுநர் கோரிக்கை. பிரித்தானிய பொதுத் தேர்தலில் போட்டியிடும் உதயகுமார் மற்றும் கிருஷ்ண ரிசிகரன் தமிழ் மக்களின் ஆதரவுக்கு கோரிக்கை. இலங்கைக்கு பயணம் செய்யவுள்ள இந்திய வெளிவிவகார அமைச்சர், ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சு தகவல். தலைமன்னாரில் சட்டவிரோத கனிய மணல் அகழ்வு, மக்கள் எதிர்ப்பை அடுத்து தடுத்து நிறுத்தம். கோவையில் பிரம்மாண்டமாக நடைபெறவுள்ள திமுகவின் முப்பெரும் விழா, பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம். இத்துடன் ஐபிசி தமிழின் இன்றைய செய்தி நேரம் நிறைவடைகிறது. நீங்கள் உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் .com என்கின்ற நமது இணையதளத்தினை பார்வையிடுங்கள். வணக்கம்.